வணக்கம். இன்றைக்கு தமிழ் திரையுலகின் மாபெரும் கலைஞருக்கு, பன்முகத் திறமையாளருக்கு, என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு, கலைஞானி அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று மகிழ்வோடு வாழ்த்துகிறேன். யான் வாழும் நாளும் பண்ணன் வாழி. சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு, பண்ணன்னு ஒரு வள்ளல் வர்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அனுப்புகிறானா, அதை பார்த்த அந்த நாட்டு மன்னன், நான் செய்ய வேண்டிய வேலையை அந்த வள்ளல் செய்கிறாரு, அதனால் அவர் என்னுடைய வாழ்நாள் எவ்வளவோ அந்த வாழ்நாளையும் சேர்ந்து அவர் வாழணும் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். என் இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள், யான் வாழும் நாளும் சேர்ந்து வாழ வேண்டும், என்னுடைய வாழ்நாளையும் சேர்த்து அவர் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாழ மாமுனியே, இன்னும் ஒரு நூற்றாண்டிரும், இன்னும் ஒரு நூற்றாண்டிரும், இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று வைணவத்தில் வாழ்த்து சொல்வார்கள். இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, அதுபோல் தமிழ் திரையுலகில் புதுமைகள் தோன்ற, பெருமைகள் விளங்க, விருதுகள் குவிய, வெற்றிகள் வாய்க்க கமல் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். ஆரம்பிக்கலாங்களா? சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு என்னங்க வித்தியாசம் சொல்லுவோம்? பிக்பாஸ் 6வது சீசன் வந்துருச்சு, இதுதான் நமக்கு வித்தியாசத்துக்கான வேறுபாடுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க. சென்ற ஆண்டு விக்ரம் படத்தை தொடங்கியிருந்தார். ஏற்கனவே வந்திருக்கு விக்ரம்னு ஒரு படம் வந்திருக்கு சுஜாதா அவர்களுடைய கதை வசனத்தில். இந்த படம் வரப்போகுதுன்னு போன ஆண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஆண்டு அந்த படம் என்ன செஞ்சுருக்குங்கிறத பார்த்தா, தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லைங்க, இந்திய திரையுலகம் ஏந்திருக்கிறது. 100 நாட்கள் ஓடி ஏறத்தாழ 16 ஆண்டுகளுக்கு பிறகு 100 நாள் வெற்றி விழாவை கொண்டாடிய முதல் படம் விக்ரம் நாளா. அது எங்கே போய் கொண்டாடினார் தெரியுங்களா? அவர் தாங்க கலைஞானி. கோயம்புத்தூரில் போய் ஜெயிச்சு காட்டினார். கோயம்புத்தூரில் தான் போய் அந்த விழாவை கொண்டாடினார். 100வது நாள் விழா, அவர் பார்க்காத 100வது நாள் விழா இல்லை. அவர் வெள்ளி விழா கண்டிருக்கிறாரு, அதுக்கு மேலேயும் கண்டிருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் விக்ரம் பெரிய சாதனை. 1000 கோடியை தாண்டி அதனுடைய வசூல் இருந்திருக்குன்னு சொன்னால், இவர் வளர 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 அந்த வெற்றியும் வளர்ந்து கொண்டே வருவது தான் சிறப்பு. இதில் பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சொல்கிறீங்களே அப்படின்னு. உண்மைதாங்க, எனக்கு நண்பர்கள் யாருன்னு கேட்டால் நான் வந்து பெருமையாக சொல்கிறது அவர் தான் சொல்லுவேன். வெறும் திரையுலக அறிமுகம் மட்டும் இல்லைங்க, நூல்களை பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும், இன்னும் சொல்வதாக இருந்தால், சோர்வுற்ற நேரமெல்லாம் தளர்ந்திருக்கிற போதெல்லாம் நான் அவரிடத்தில் பேச தொடங்குவேன், என்னை புதிய மனிதனாக மாற்றி காட்டுவார். தொலைபேசியில் தான் பேசுவோம், பல நேரங்களில் நேரம் பேசுவோம். அப்படி பேசுகிற போது அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகம் நம்மை பற்றி கொள்ளும். அதை பார்த்தீங்களா? இதை படிச்சிங்களா? இதை பாருங்கள், இந்த புத்தகத்தை படிக்கணும், நீங்கள் இதை கட்டாயம் படிச்சாகணும் என்று அவர் சொல்கிறதோடு மட்டுமல்ல, எனக்கு வாங்கி வச்சுருப்பாருங்க புத்தகம். அதுதான் அவருடைய சிறப்பு. இப்போ பிக்பாஸில் என்ன வழக்கமாக, ஒரு சாதாரண பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னு நம்ம சொல்கிறாங்க, ஆனால் அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் அறிவுக்கும் இடம் உண்டு என்பதற்காக புத்தக அறிமுகத்தை செய்கிறார் பாருங்கள். யாருக்கு இந்த யோசனை வரும்? அதுலேயும் தீபாவளி அன்றைக்கு ஆப்ரஹாம் பண்டிதரை பற்றிய அந்த புத்தகத்தை சொன்னபோது, தமிழிசை பற்றி சொன்னபோது நான் வியந்து போனேன். அதே போல் இப்போ சமீபத்தில்
தமிழ்வாணன் அவர்களுடைய சங்கர்லால் துப்பறுகிறார் அந்த புத்தகத்தை பற்றி சொன்னார். ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி சொல்கிற போதும் 8-10 கோடி பேருக்கு இது போய் சேருது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சரியம். அது மட்டும் இல்லைங்க, சின்னத்திரைக்கு இவ்வளோ பெரிய நடிகர் வரலாமான்னு கேட்டாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் திரும்ப திரும்ப பார்ப்பதற்கான பதிவு இதில் இருக்குது. அதுதான் இதனுடைய சிறப்பு. அதை அவர் செய்து காட்டியிருக்கிறார். இந்தியன் 2 வந்துட்டார், அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டார். 2 நாளைக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட பேசினேன். இப்போ கூட நான் சொல்கிறல்ல, ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறத வச்சு தான் என் இனிய நண்பர்னு சொல்கிறேன்னு. 2 நாளைக்கு முதல்ல கூட அவர்கிட்ட பேசினேன். அப்படி பேசுகிறப்ப எத்தனை புதிய செய்திகளை அவர் சொல்கிறது நமக்கு எவ்வளோ மகிழ்வாக இருக்குது. தமிழ் பற்றிய சந்தேகங்கள் கேட்பார். அதே போல் புதிய செய்திகளுக்கான களங்களை எனக்கு சொல்லுவார். இந்த படம் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிமாரு. எல்லாத்த காட்டிலும் எனக்கு என்ன தெரியும் அங்கே சரிய இப்போ மகிழ்ச்சி, சமீபத்தில் பிரபுசாலமன் அவர்களுடைய படம் செம்பி, அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியிட்ட கமல் அவர்கள் தான் செய்தி வைத்து பேசுகிறாங்க. என்னை அழைச்சிருந்தாங்க, நான் சில வேலைகள் காரணமாக போக முடியாமல் போச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு வந்த இரவே எனக்கு கூப்பிட்டாருங்க. 15 நிமிஷம் பேசுகிறார் அந்த படத்தை பற்றி பாராட்டி. பிரபு சாலவனை பற்றி பேசுகிறார், அதில் வர்ற சின்ன குழந்தையை பற்றி பேசுகிறாரு. நானும் குழந்தை வச்சதர்னா அப்படின்னு அதை சொல்கிறாரு. சொல்லிட்டு எது பெரிய படம் எது சிறிய படம்னு ஒரு விளக்கம் சொன்னாருங்க அந்த ஆடியோ கேசட் வெளியிட்டில். அடே அப்பா, அதாவது சின்ன படமாக இருந்தாலும் 50 வருஷம் கழித்து மக்கள் ஞாபகிச்சிருந்தாங்கன்னா அது பெரிய படமாக. பல கோடி ரூபாயில் செலவழித்த ஒரு படம் எடுத்தாங்கள, அந்த படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சிறிய படமா. இந்த இந்த கேட்டவுடனே எவ்வளோ பெருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதாங்க மகிழ்ச்சி. அதே போல் அவரை சந்திக்கிற போதும் சரி, அவரோடு தொலைபேசியில் உரையாடுகிற போதும் சரி, என்னுடைய முன்னேற்றங்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அங்கே ஒரு செய்தியை சொல்லி அதை பார்த்து வந்தீங்களா அப்படின்னு கேட்பார். வாஷிங்டனில் இருக்கக்கூடிய மியூசியத்துக்கு போயிட்டு வரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அங்கே ஒரு காளி சிற்பம் மாதிரி ஒன்று இருக்கும், அது நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அப்படிம்பார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் உலகத்தில் பயணப்படுகின்ற இடத்துக்கெல்லாம் அவர் ஏற்கனவே பயணப்பட்டும் படித்தும் இருக்கிறாருங்கிறப்ப இப்படியான ஒரு களஞ்சியம் நமக்கு கிடைப்பது பெரிய ஆச்சரியம்ங்க. தமிழ் திரையுலகை அடுத்த படிக்கு எடுத்து செல்கின்ற பணி என்று எல்லாவற்றிலும் பாடுவார், நடிப்பார், நடனமாடுவார், இயக்குவார், வசனம் எழுதுவார் என்று இவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சகலகலா வல்லி சரஸ்வதி, சகலகலா வல்லவர் கமலஹாசன், சகலகலா வல்லி மாலை என்று நாம் சரஸ்வதியை பாடுவதைப் போல சகலகலா வல்லவராக திகழ்கின்ற இவர் சமுதாய சிந்தனையும் உடையவராதலால் இவர் பிறந்த இந்த நாள் நவம்பர் 7 சர்சீவிராமன் பிறந்த நாள் நினைத்தாங்க. இந்த நாளில் இவர் என்ன செய்கிறார், ரசிகர்களை அழைத்து பேசுவதோடு மட்டுமில்லைங்க, நண்பர்களுக்கு விருந்து கொடுப்பதோடு மட்டுமில்லைங்க, லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு இரத்த தானம் செய்கிறார்கள், கண் தானம் செய்கிறார்கள், உடல் தானம் செய்கிறார்கள். இதை இவர் செஞ்சு காட்டுறாருங்க. அது மூலமாக தான் மற்றவங்களும் செய்கிறாங்க. அப்போ ஒருவருக்கு தானத்தில் சிறந்தது எது என்று கேட்டால் நாம் நிதானம் அன்னதானம் என்று வரிசையாக சொல்லுவோம். ஆனால் இந்த நூற்றாண்டில் குருதி கொடை என்கின்ற இரத்த தானமும் உடல் தானமும் தான். இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பிறகும் கண் தானம் உடல் தானம் என்று ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய கலைஞானி கமலஹாசன் அவர்கள் எத்தனையோ சாதனைகளை செய்து வருகின்ற அவர் தொடர்ந்து சாதித்து வர வேண்டும், எல்லா விருதுகளையும் பெற வேண்டும், ஆஸ்கார் நாயகன் என்கின்ற வார்த்தை உண்மையாக வேண்டும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. கலை உலகம் உள்ளவரை கலைஞானி கமல் அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்பது உண்மை. இதுபோன்ற நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். I'm a hero and a villain. I'm good. வணக்கம்.
அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.